ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பேசி வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் தற்போது குற்றவாளிகள் அதிமுகவின் மிக முக்கியமான தலைவருடைய பெயரை போலீசார் வசம் சொல்லியிருப்பது பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்கு விரைவிலேயே தமிழக அரசில் மிகப்பெரிய திருப்பம் நடைபெற தகவல் வெளிவந்திருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் உள்ளது இதன் சொத்து மதிப்பு மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் தலைவராக இருந்த போதும் அவ்வப்போது இந்த எஸ்டேட்டில் சென்று அவங்க ஓய்வெடுப்பது வழக்கம் இந்த நிலைமையில இவங்க இறந்த பிறகு சசிகலா அவர்கள் நான்கு ஆண்டுகள் சிறைந்திருந்த பெற்று சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கோடநாடு எஸ்டேட் காவலாளி ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்டாங்க மேலும் அந்த எஸ்டேட் பங்களாவில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த சயான் மனோஜ் உள்ளிட்ட மொத்தம் பத்து பேரை வந்து கோத்தகிரி போலீசார் கைது செய்தாங்க இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் கார் டிரைவரான கனகராஜுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் கிடைத்ததால் போலீசார் அவரை தேடினாங்க இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சேலத்தில் நடந்த சாலை விபத்தில் கனகராஜ் உயிரிழந்தாங்க மேலும் கொடநாடி எஸ்டேட்டில் கணினி ஆபரேட்டராக பணிபுரிந்த தினேஷ் தற்கொலை செய்து கொண்டாங்க இவ்வாறாக அடுத்தடுத்து மர்மமான முறையில் மரணங்கள் நிகழ்ந்ததால் இந்த வழக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலைமையில இந்த வழக்கு கோத்தகிரி இருந்து நீலகிரி மாவட்டம் நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது இந்த வழக்குல சயான் மனோஜ் ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு அவங்க ஊட்டியில் இருந்து வரும் நிலைமையில் தற்போது மீண்டும் அவங்களிடம் போலீசார் விசாரணையை துவங்கியிருக்காங்க மாவட்ட முதன்மை நீதிபதியிடம் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு தனிப்பிரிவு துணை போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் சயானிடம் நீலகிரி போலீஸ் எஸ்பி ஆஷிஷ் ராவன் குன்னூர் டிஎஸ்பி சுரேஷ் விசாரணை அதிகாரியான கோத்தகிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் ஆகியோர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றாங்க மாலை மூணு முப்பது மணி முதல் தொடர்ந்து மூணு மணி நேரம் சயானிடம் போலீசார் விசாரணை நடத்தினாங்க அப்போது ஜெயலலிதாவின் கார் டிரைவரான கனகராஜிடம் இருந்து கோடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை போன சில முக்கிய ஆவணங்களை அதிமுகவின் முக்கிய மிக முக்கிய புள்ளியிடம் கொடுத்ததாகவும் கொலை இறக்கி வழக்கில் கூடலூர் திமுக பிரமுகருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு விசாரணை மீண்டும் முதலில் இருந்து துவங்குவதால் அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு இதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் தற்போது காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஏனென்றால் சயான் கொடுத்த வாக்குமூலத்தில் அதிமுகவின் மிக முக்கியமான தலைவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு இதை சில பிரபல நாளிதழ்களும் தற்போது உறுதி செய்திருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர் அதிகாரப்பூர்வமான தகவலை தற்போது போலீசார் வெளியிட இல்லை இந்த நிலைமையில் தற்போது பார்த்தீங்கன்னா அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சயன் அப்படின்ற குற்றவாளி வெளியிட்ட பெயர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தகவலை வெளியிட்டு கொண்டிருக்காங்க இதுதான் அதிமுகவினரிடையே பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு தற்போது திமுகவினர் பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சில பதாதைகளை ஏந்து கொண்டு சட்டசபைக்குள் எதிர்கட்சியினர் நுழைந்ததன் காரணத்தினால தற்போது சட்டசபையிலும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் இது மிகவும் முக்கியமான வழக்காக தற்போது திருப்பம் பெற்றிருப்பது அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி